சேலம் கண்டிப்பா பார்க்கலாம் டிக்கெட் ஒர்த்தான படம் தான் அசோக் செல்வன் ஆக்ஷன் பய ட்ரை பண்ணியிருக்காரு சூப்பரா ஒர்க் அவுட் ஆயிருக்கு அவரோட ஹைட்டு அவரோட பாடிக்கெல்லாம் ஆக்ஷன்ஸ் ரொம்ப சூப்பராக இருக்கு ஜேனி ஐயர் ஐஸ்வர்யா மேனன்லாம் ரொம்ப அழகாக காமிச்சிருக்காங்க தேகினிக்கு அப்புறம் ஒரு நல்ல படம் இது ட்ரை பண்ணியிருக்காரு ட்விஸ்டோட இருக்கு கண்டிப்பா பார்க்கலாம் யாரோட ஆக்டிங் வைஸ் நல்லா அசோக் செல்வன் அஃப்கோர்ஸ் அசோக் செல்வன் வந்துட்டு அவர் தான் மெயின் அவரோட ஆக்டிங்கு அப்புறம் ஃப்ரான்சிஸ்னு ஒருத்தர் ஒரு ரோல் பண்ணியிருக்காரு அதுவும் சூப்பராக இருக்கு டிக்கெட்டுக்கு ஒர்த்து தான் ப்ரோ பார்க்கலாம் படம் பார்க்கலாம் ப்ரோ தாராளமாக போகலாம் ஃபஸ்ட் ஹாஃப் கொஞ்சம் பொறுமையாக செகண்ட் ஹாஃப் வந்து தாராளம் அப்படியே பொறுமையாக டேக்கர் அந்த பொறுமையாக டேக்கரை பார்த்தா நீங்கள் எதிர்பார்ப்பீங்க இவர் தான் பண்ணியிருப்பார் எதிர்பார்ப்பீங்க ஆனால் அவர் பண்ணியிருக்க மாட்டார் வேற ஒருத்தர் பண்ணியிருப்பார் அவர் தான் பண்ணியிருப்பாங்கண்ணா அதுக்கு ஒரு ஆப்ஷன் இருக்காது ஆனால் அவர் தான் வேற ஒருத்தர் பண்ணியிருப்பாருன்னு ட்விஸ்ட் ஒரு ட்விஸ்ட் கிளைமேக்ஸில் பக்காவாக இருக்கும் அது அசோக் செல்வன் சொல்கிறத விட எல்லாருமே அந்த யூக்குலேஷன் நடிச்சிருப்பாங்க ஒவ்வொரு ஆக்டரும் பார்த்துருந்தீங்கன்னா தான் கரெக்டாக இருக்கும் அவங்களுக்கு கிளைமேக்ஸில் படம் ஆக்ஷன் நல்லாயிருக்கும் படம் நல்லாயிருக்கு நான் படத்தில் ஒர்க் பண்ணியிருக்கேன் பப்ளிசிட்டி டிசைனராக அசோக் செல்வனோட பர்ஃபார்மன்ஸ் ரொம்ப நல்லாயிருக்கு ஆக்சுவலி டைரக்டரும் டெபுடன் தான் ஃப்ரெண்ட் ஆக்சுவலி இஸ் அ குட் பர்சன் ஆக்சுவலி நல்ல ஹியூமன் பீயிங் அந்த ஹியூமனிட்டி அந்த விஷயங்கள்லாம் சேர்ந்து ஒரு எமோஷன்ஸ் லவ் கமாக்ஷனு த்ரில்லரு அது எல்லாத்தையும் கலந்து ஒரு அனுபவமாக இருக்கு நல்லா பண்ணியிருக்காங்க அசோக் செல்வன் நீட்டாக நல்ல நடிகர் ஆக்சுவலி ஐஸ்வர்யா நல்ல பர்ஃபார்மர் ஜனனி அந்த காம்போ எல்லாம் ஓகேவாது ஒரு சாங் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு அந்த தூரம் அப்படின்ற சாங் அது ஆல்ரெடி நான் கேட்டிருக்கேன் அந்த சாங் நல்லா ஓவரால் ஒரு த்ரில்லர் சாங் பிடிக்கிற அவங்களுக்கு நம்ம கிளைமேக்ஸ் வரைக்கும் நம்மளுக்கு ஒரு ரிவீலிங் இருந்துகிட்டே இருக்கு அந்த அனுபவம் வந்து இந்த படத்தில் பார்க்க முடியும் எல்லாமே ரீசனபிளாக தான் பண்ணியிருக்காங்க எல்லாத்தோட இதுவும் ஒர்க்காக இருக்கு ஆக்சுவலி ஜனனி ஆல்ரெடி நம்ம தேடியில் பார்த்துருக்கோம் அது எல்லாமே இந்த படத்தில் வந்து நம்மளுக்கு அவர் இடத்துல காம்போ பார்க்கும்போது இன்னும் ஃப்ரெஷ்ஷாகவே இருக்குது நல்ல ஒர்க்காக இருக்குது பொதுவாகவே ரெண்டு ஹீரோயின்ஸ் இருந்தால் யாராவது ஒருத்தர் தான் கேரக்டர் அதிகமாக இருக்கும் அந்த படத்தில் யார் அதிகமாக ரெண்டு பேருக்கு ஈக்குவலாக இருக்கும் இல்லை எல்லாத்துக்குமே ஈக்குவலுங்கிறத தாண்டி தேவையாகவும் இருக்குது இந்த இடத்துல இவங்களுக்கு தேவை அப்படிங்கிற மாதிரி ரொம்ப காம்பினேஷனாக நல்லா தான் இருக்கும் நல்லா பண்ணுறாரு நைஸ் பர்ஃபார்மர் நல்ல ஆக்டர் அவர் கிளைமேக்ஸ் வரைக்கும் அந்த இது விஷயம் இருக்குது நம்மளுக்கு அந்த அன்ஃபோல்ட் இந்த ரிவீல் பண்ணுற விஷயங்களாக இருக்கும் அதில் ஒரு சில விஷயங்கள் ரெகுலராக நம்ம லைஃப்பில் எல்லாருமே பார்க்குற அனுபவங்கள் தான் மீன்ஸ் நம்ம பார்த்துருப்போம் அந்த விஷயங்கள் இந்த மாதிரிலாம் இருக்குமா அப்படிங்கிற விஷயங்கள்லாம் இருக்கும் ஃபேமிலிக்குள்ள லவ் லவ் கலந்துருக்கு எல்லா எமோஷன்ஸும் கலந்துருக்கும் என்ன சார் தெகிடியும் கிட்டத்தட்ட ஒரு த்ரில்லர் ஜோனர் தானே இந்த படமும் த்ரில்லர் தான் பட் இதில் கொஞ்சம் ஆக்ஷன் கொஞ்சம் ட்ரை பண்ணியிருக்காரு அதை விட ஆடியன்ஸ் கூட கொஞ்சம் கத்துறாங்க ஆக்சுவலி மீன்ஸ் ஒரு எமோ ஒரு ஒர்க்கில் இருந்துட்டு திடீர்னு ஒரு ஆக்ஷன் லைட்டாக பண்ணும்போது பீப்புள் எக்ஸ்பெக்டேஷன் பண்ணுறாங்க இனிமேல் அசோக் செல்வன் வந்து கொஞ்சம் ஆக்ஷனும் ட்ரை பண்ணலாம் நல்லா ஆக்டர் ஆக்சுவலி கலந்து கலந்து பண்ணணும் இல்லையா ஒவ்வொரு எமோஷன்ஸும் பண்ணணும் மன்மதில் இல்லை அடித்து இந்த மாதிரி பண்ணணும் அடுத்தடுத்து கொஞ்சம் இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் ட்ரை பண்ணால் நல்லாயிருக்கும் தேங்க்யூ